சாலையோரத்துல சிறுநீர் கழிக்க சென்ற பெண்ணுக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் தாலுகா அன்னூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பூர்ணிமா. இவங்களுக்கு வயது 27. அதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் கிம்பண்ணா. இவருக்கு வயது 38. அதே கிராமத்துல தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்துல விவசாய தொழிலை செய்துட்டு வராரு. இவங்களுக்கு 4 வருடத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆகியிருக்கு. திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாததால அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை மூலமாக தான் குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க. இவங்களுக்கு தற்போது 2 வயதுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இந்த நிலையில கெம்பண்ணாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் திருமணம் ஆனதுல இருந்தே கருத்து வேறுபாடுகள் இருந்ததால பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஆண் குழந்தை பிறந்ததுல இருந்து பூர்ணிமா அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. இந்த நிலையில தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்க்கறதுக்காக கெம்பண்ணா பூர்ணிமாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்காரு. மருமகனுடைய நிலையை பார்த்த மாமியார் மிகுந்த மனவேதனையோட பூர்ணிமா கிட்ட தகுந்த புத்தி சொல்லி தனது குழந்தையோட கூட அனுப்பி வச்சிருக்காரு. மன ஒப்புதல் இல்லாம அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பூர்ணிமாவும் கணவரோட போனாங்க. மாமியார் ஊர்ல இருந்து அன்னூர் கிராமம் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதனால கெம்பண்ணா தன்னுடைய மோட்டர் சைக்கிளிலேயே தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போலாம்னு முடிவெடுத்தாரு. போகிற வழியிலேயே தேமஹள்ளி அப்படிங்கிற கிராமத்தை கடக்கும் போது பூர்ணிமா கணவர்கிட்ட முதல் வார்த்தை பேச ஆரம்பிச்சாங்க. கணவன் கிட்ட தனக்கு சிறுநீர் வருவது போன்ற உணர்வு இருக்கிறதாகவும் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உடனே சாலையிலேயே வண்டியை நிறுத்தின கெம்பண்ணா சாலை ஓரத்திலேயே சிறுநீர் போகும்படி சொல்லி இருக்காரு. நான் பாதுகாப்புக்கு முன்னாடியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆனா இதை ஏற்றுக்கொள்ளாத பூர்ணிமா பாறைகள் இருக்கக்கூடிய பள்ளத்துக்கு போய் மறைவிடத்துல இருந்து விட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. இவர் சாலையின் மேற்புறத்துல தன்னுடைய குழந்தையோட நின்றுட்டு இருந்திருக்காரு. சிறுநீர் கழிக்க போன பூர்ணிமா நெடுநேரமாகியும் திரும்பி வரல. என்ன காரணம்னு தன்னுடைய குழந்தைய வண்டியிலேயே நிறுத்திட்டு பார்க்க போயிருக்காரு கெம்பண்ணா. பாறையோரத்துல இருந்த பூர்ணிமா தன்னுடைய மர்ம உறுப்புகளை கரடு முரடான கற்களாலும் முட்கள் நிறைந்த குச்சியாலும் கடுமையாக தாக்கி இருக்காங்க. பூர்ணிமாவை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல நெருங்கும் போது அருகே இருக்கக்கூடிய கபினி ஆற்றுல குதிச்சிட்டாங்க. வழியால துடிச்ச மனைவியை காப்பாத்தணுங்கிறக்காக கெம்பண்ணாவும் உடனே கபினி அணையில குதிச்சு காப்பாற்ற முயற்சி செஞ்சாரு. ஆனா துரதிருஷ்டவசமா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் இல்லாம நெடுநேரமாக 2 வயது குழந்தை சாலையிலேயே இருந்திருக்கு. இதை பார்த்த வழிபோக்கர்கள் அந்த குழந்தைய கைப்பற்றினது இல்லாம காவல்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. காவல்துறையும் மீட்பு படையினரும் அங்க வந்து ஆற்றில அடித்து செல்லப்பட்ட கணவன் மனைவி இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பிரேத பரிசோதனை முடிவுலதான் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து இருந்ததா சொல்லப்படும் போது பூர்ணிமா பலமுறை பாலியல் இச்சைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. சண்டையின் காரணமா கணவன் மனைவி பிரிந்து இருக்கும் போது இந்த செயல் எப்படி நடந்திருக்கும்னு காவல்துறைக்கு குழப்பமா இருந்துச்சு. இதை விசாரிக்கும் போதுதான் பூர்ணிமா திருமணத்திற்கு முன்னாடியே தன்னுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருவரை காதலித்து வந்ததாகவும் ஆனா அது தெரியாம அம்மாவின் வற்புறுத்தலால இந்த திருமணம் நடந்ததாகவும் சொல்றாங்க. இந்த திருமண உறவு பிடிக்காததாலதான் ஒரு பொய்யான காரணம் சொல்லி போலியாக சண்டையிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் தங்கி இருக்கிறாங்க. அம்மா வீட்டுல தங்குனது மட்டும் இல்லாம தன்னுடைய முன்னாள் காதலோட நெருக்கமாக பழகி வந்திருக்கிறாங்க. தற்போது கணவரோட சேர்ந்து வாழ அம்மா கட்டாயப்படுத்தினதால இனி அங்க போனா நம்மள பத்தின ரகசியம் எல்லாமே முழுமையாக வெளிப்பட்டுரும் அப்படிங்கிற காரணத்தாலதான் அவங்க தற்கொலை செய்ய முடிவெடுத்திருக்கிறாங்க. நல்ல கணவர் கிடைச்சிருக்கிறாருன்னு நிறைய குடும்பங்கள்ல அந்த கணவரை பற்றி புரிஞ்சிக்காமையே இது போன்ற செயல்களை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க.